இன்னைக்கு பஜ்ஜி மிளகாய் பேபி கார்ன் வச்சு நம்ம எப்படி ஃப்ரை செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? பஜ்ஜி மிளகாய் வந்து நான் 5 வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன் வந்து ஒரு 7-8 வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 2 டீஸ்பூன் கடல மாவு, 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டீஸ்பூன் அரிசி மாவு, அதுக்கப்புறம் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் வேறு ஏதாவது வீட்டில் மசாலா வச்சுருந்தீங்கன்னா அந்த இது, அதுக்கப்புறம் லெமன் 1/2, அதுக்கப்புறம் இஞ்சி 1 துண்டு, கொத்தமல்லி 1 கொத்து. பொரிக்கிறதுக்கு எண்ணெய் தேவை. இப்போ மிளகாவை கொஞ்சம் சின்ன சின்னதாக நீட்டை நீட்டமாக அரிஞ்சிட்டு பேபி கார்ன் அந்த இதை அரிஞ்சு மசாலா தூள் மஞ்சத்தூள் எல்லாமே போட்டிருக்கோம். அதில் இந்த இஞ்சி 1 துண்டு, லெமன் புளிஞ்சிருக்கோம் அதில். அதுக்கப்புறம் அதில் கடல மாவு, அரிசி மாவு, இது சோள மாவு போட்டிருக்கோம். இப்போ வந்து அதை வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு லைட்டாக அப்படியே பிசைஞ்சிக்கலாம். இப்போ எண்ணெய் காய வச்சுருக்கோம், அதில் வந்து பொரிச்சி போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா குழந்தைங்க வந்து இந்த மாதிரி மிளவா இதெல்லாம் சாப்பிடாது. அதில் நீங்கள் அந்த விதை அதெல்லாம் எடுத்துட்டு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க. அந்த விதையெல்லாம் எடுத்துட்டுனா தான் நம்ம போட்டிருக்கேன். இப்போ வந்து அதை ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், போட்டு இப்போ திருப்பி விட்டுக்கலாம். இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து தயிர் சாதம் ரசம் சாதத்துக்கெலாம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள், உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.